இன்றையும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். இரண்டு நாளாகமம் 20:12 ஒருவர் வாசிப்போம். இரண்டு நாளாகமம் 20:12. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ஆமென். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரண்டு நாளாகமம் 20 எசேக்கியா ராஜாவுடைய வார்த்தைகளை நம்ம படித்தோம். எசேக்கியா ராஜாவுக்கு, யோசபாத் ராஜாவுக்கு இங்கே ஒரு பிரச்சனை வந்தது. இந்த யோசபாத் ராஜாவுடைய சூழ்நிலைகளிலே 3 ராஜாக்கள் எதிர்த்து வந்தார்கள். அவனால் அந்த எதிரிகளை சந்திக்க முடியவில்லை. ஏனென்றால் இவனுடைய பலம் கம்மியாக இருந்தது. ஆகவே அவனுடைய இதயத்திலே அவன் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போய் இருந்தான். அப்பத்தான் அவன் இந்த காரியத்தை சொல்லுகிறான். அல்லேலூயா. யோசபாத்துடைய ஒரு ஜபமாக நாம் இந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். ஜப வார்த்தையிலே அவன் சொல்லுகிற காரியங்களை வைத்துத்தான் இன்று நாம் கர்த்தருடைய செய்தியை கேட்க போகிறோம். அல்லேலூயா. யோசபாத் ராஜாவுடைய உள்ளத்திலே அவன் ஜெபித்த ஜெபத்திலே அவனுடைய மனநிலை வெளிப்பட்டது. அவன் என்ன யோசனையில் இருக்கிறான், அவனுடைய நிலைமை எப்படி இருந்தது என்பது அவனுக்கு இருக்கிற சூழ்நிலை நிமித்தம் அவன் ஜெபத்திலே அது வெளிப்படுகிறது. அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். அல்லேலூயா. பாருங்க, அந்த நிலைமையின் மத்தியிலே என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்கிறான். என்ன செய்யறதுன்னு தெரியாததுனால அவன் தேவனை சார்ந்து கொண்டான். அல்லேலூயா. இன்று இதே சூழ்நிலையிலே இங்கே வந்திருக்கிற நம்மளுக்கு அநேக காரியங்கள் இருக்கலாம். நான் என்ன செய்வதுன்னு தெரியல, என் பிள்ளையை குறித்து என்ன செய்வதென்று தெரியல, என் எதிர்காலத்தை குறித்து என்ன செய்வதென்று தெரியல, என்னுடைய திருமணத்தை குறித்து என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று பல நிலையிலே உங்களுடைய வாழ்க்கையும் கூட இருக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க யோசபாத்து செய்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். யோசபாத்து என்ன செய்தார் என்றால் அவர் ஆண்டவரை சார்ந்து கொண்டார். ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய சத்தம் இங்கே சபைக்கு வெளிப்படுகிறது. ஆவியானவருடைய சத்தம் சபைக்கு இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு வெளிப்படுகிற வார்த்தை என்னவென்றால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. யோசபாத்தை போல நீங்க கர்த்தரையே நோக்கி பாருங்கள். கர்த்தர் ஒருவர் தான் ரட்சிப்பை கொடுக்க முடியும். கர்த்தர் ஒருவர் தான் காப்பாற்ற முடியும். கர்த்தர் ஒருவர் தான் பிரச்சனையை தீர்க்க முடியும். கர்த்தர் ஒருவர் தான் எல்லாத்தையும் நன்மையாக மாற்ற முடியும். ஆகவே யோசபாத்த போல, யார போல, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, யோசபாத்த போல நானும் ஆண்டவரே சார்ந்து கொள்ளுவேன். ஆமா, அந்த யோசபாத்த மறக்காதீங்க. யோசபாத் அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய பலத்துக்கு மிஞ்சி வரும்போது நம்மளால ஒன்னும் செய்ய முடியாது. சில பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம சந்திக்கும் போது நம்மளையும் அப்படித்தான் அது மிரட்டும். அப்படியே என்ன செய்றேனே தெரியலையே, ஐயோ நான் என்ன செய்வேன் என்று உங்களுடைய உள்ளம் அங்கலாய்க்கும். என்ன நடக்க போதோ, என்ன நடக்க போதோ, எப்படி சம்பவிக்க போகிறதோ என்ற சிந்தனைகள் உங்களுக்கு ஓடும்.
ஒன்று நிச்சயம், நமக்கு பைபிள் நமக்கு வழிகாட்டுகிறது, ஆண்டவர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார், நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த ஃபாதர் பாடியிருக்கார் பாருங்க, முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் விடுவித்தீ. அவங்க மூணு காரியம் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெக்கப்பட்டு போகவில்லை. இந்த காரியத்தை நீங்க செய்யணும். என்னென்ன செய்யணும்? வேண்டணும், கூப்பிடணும். அதுல இன்னொரு காரியம் என்னன்னா, அறிக்கையிடணும். அல்லேலூயா. அதுதான் நம்மளை வெக்கப்படுத்தாதபடி இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதெல்லாம் ஆண்டவருக்கு சாதாரணமான காரியம். ஆண்டவருக்கு எதுவுமே பெரிய விஷயமே கிடையாது. அதான் ஃபாதர் இன்னொரு பாட்டு பாடியிருக்கார், கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை கையை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாரு. நம்ம அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை மட்டும் நம்ம சார்ந்து கொண்டால் ஆண்டவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. யோசபாத்த போல நீங்க ஆண்டவரையே நம்புங்க, ஆண்டவரையே நோக்கி பாருங்க. இந்த சின்ன பிள்ளைங்க ஊருக்கு போகும்போது நீ வீட்டில் இருமான்ட்டு விட்டுட்டு போவாங்க பெற்றோர். அந்த பிள்ளைங்க விடாது, நானும் வருவேன், நானும் வருவேன், நானும். இது பரவாயில்ல, சில நாய்கள் பார்த்தீங்கன்னா நாயை வந்து விட்டுட்டு போகணும்னு அவங்க வருவாங்க, அது பின்னாலேயே ஓடி வரும். சில நேரம் சபைக்குள்ளேயே நாய்கள் வந்திருக்கிறது. அவங்க வந்ததுனால அவங்க வீட்டில் வளர்த்த நாயை அவங்கள விடாமல் பின்னால் வந்து சர்ச்சுக்குள்ளேயே வந்துடும். ஏய் போ போன்னு விரட்டுவாங்க, பஸ் ஏற போவாங்க, அது பின்னால் வந்துக்கிட்டே இருக்கு, போ போன்னு விரட்டுவாங்க, விட மாட்டாங்க, விடாது. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். ஆண்டவரை பிடிச்சுக்கிறனோ பின்னாலேயே, அதாவது நம்ம தமிழில் லோக்கல் லாங்குவேஜில் சொல்லுவாங்க, பிடிச்சி தொங்குன்னுவாங்க, தொங்கணும் பிடிச்சி. விடமாட்டேன், விடமாட்டேன், ஒரு பாட்டு இருக்கு பாருங்க, விடமாட்டேன், விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடமாட்டேன், யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. விடமாட்டேன், விடமாட்டேன். ஆண்டவரே, அவரை நம்பி வந்துட்டோம். இப்ப நம்ம வந்து இயேசுவை நம்பி இயேசப்பாவுடைய கட்சியில நம்ம இருக்கோம். நம்ம சொந்த பந்தம்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு, நம்ம கட்சி ஜெயிக்குமா, இந்த கட்சி ஜெயிக்குமான்னு. அல்லேலூயா. அதனால நீங்க தான் கத்தரை ஜெயிக்க வைக்கக்கூடிய ஆளு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்க எலெக்ஷன் டைம்ல அங்கிட்டு இங்கிட்டும் அப்படியே ஏனோதானு இருக்கக்கூடாது. விளம்பரம் நல்லா படுத்தணும், ஓட்டை எப்படியாவது சம்பாதிக்கணும். அல்லேலூயா. விடக்கூடாது. உங்க வாழ்க்கை வெக்கம் அடைஞ்சுன்னா எனக்கே வெக்கம், எனக்கே அசிங்கமா இருக்கு. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களுக்காக போராடுறேன், ஆனா நீங்க என்ன செய்றீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. சபையில இருக்கக்கூடிய நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஆண்டவரை பிடிச்சிருக்கீங்களா? பிடிச்சு தொங்குறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? விடாம ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சிருக்கீங்களான்னு தெரியல. உங்களுக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையெல்லாம் பேசுகிறார். இதெல்லாம் நான் நினைச்சே வரல, கர்த்தர் சொல்லுகிறார். ரெண்டு ராஜாக்கள் 18 அங்கே எசேக்கியாவை பற்றி பார்க்கிறோம். அவன் 2 18:3 வாசியுங்கள். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். பாருங்க, அவன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியே கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து கொண்டு இருந்தான். அல்லேலூயா. அப்புறம் அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணி இருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு நாள் தூக்கிட்டு வர்றாங்க பாருங்க. இந்த நிகுஸ்தான் என்று சொல்லப்படுகிற இந்த வெண்கல சர்ப்பம் என்னாமத்துல செஞ்சது, அதுல இருந்து இஸ்ரேல் மக்கள் அதை தூக்கிட்டே அலைஞ்சாங்க. எல்லாத்தையும்
சப்ஜாடா காலி பண்ணி இந்த விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடாது, இப்படிலாம் பண்ணக்கூடாது என்று எல்லாத்தையும் அவன் வந்து உடைத்து போட்டான் என்று பார்க்கிறோம். அது மட்டுமா, நீங்க தொடர்ந்து வாசிங்க, ஆறாம் வசனத்தை வாசிங்க. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல், அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரை விட்டு பின்வாங்கவே இல்லை. பின்னாலேயே நான் சொன்னல நாய்க்குட்டி போனது மாதிரி, பின்னாலேயே எப்ப பார்த்தாலும் ஆண்டவரையே சார்ந்து ஆண்டவரையே பின்பற்றி நம்ம இருக்கணும். நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா பாருங்க, யாக்கோபு பாடல் நடத்தும்போது நம்ம பாடல் தலைவர் சொன்னார் பாருங்க, எல்லாத்தையும் ஓரமா ஒதுக்கிட்டான். அந்த யாப்போவுக்கு நதி அண்டையிலே எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவன் என்ன செய்தான், தனித்து ஆண்டவரோடு போராடினான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா, கடைசி அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய உண்மை போக விடேன்னு பிடிச்சுக்கிட்டான். அல்லேலூயா. அவரே சொல்றாரு, என்னை விடு, பொழுது விடிய போது நான் வெளிச்சத்துல இருக்க முடியாது, என்னை விடு சீக்கிரம்ன்றாரு. நீங்க என்னை ஆசீர்வதிக்கலாம், விடவே மாட்டேன். அப்படிதான் நம்ம பின்பற்றணும். இவன் பாருங்க, அப்படியே ஆண்டவர் கற்பித்த, மோசே கற்பித்த எல்லாருடைய கற்பனைகளையும் கை கொண்டு நடந்தான். அவன் பின்வாங்கவே இல்லை, கர்த்தரை விட்டு பின்வாங்காம அவரையே சார்ந்திருந்தான். அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா. இங்க ஒரு ஆகையால் வருது பாருங்க, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, வாசிங்க, அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று. கை தட்டுங்க எல்லாரும் ஜோரா. அத மறுபடியும் வாசிங்க, அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று. அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. எப்படி அனுகூலமாச்சு? இதே ஒரு பெரிய பிரசங்கம், அதை எடுத்தோம்னா போய்கிட்டே இருக்கேன் சப்ஜெக்ட். யோசிச்சு பார்த்து நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப எசேக்கியாவை பார்க்கிறோம் பாருங்க, கர்த்தரையே சார்ந்து கொண்டதுனால அவன் போகிற காரியமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாய் இருந்தது. தொடர்ந்து வாசிங்க. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு போதும் என்று அவன் இருந்தான். அவனுடைய வார்த்தைகள் அவன் கர்த்தரை நம்பி இருக்கிறான் என்பதை விளங்க பண்ணியது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை அவன் நம்பின நம்பிக்கையிலே பின்னால சொல்லப்பட்டு இருக்கிறது, அவனுக்கு முன்னாலையும் அப்படி ஆள் இருந்ததில்ல, அவனுக்கு பின்னாலையும் அப்படி ஆள் இல்ல. அஞ்சாம் வசனத்தை வாசிங்க. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அந்த யூதாவின் ராஜாக்கள்ல அவனை போல யாருமே நம்பிக்கை உடையவர்களாக இல்லை. அல்லேலூயா. பாருங்க, நம்ம அந்த மாதிரிதான் இருக்கணும். ஆண்டவரை முழு இதயத்தோடும் நம்ம நம்பணும், ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். பிரியமான சபையாரே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும், நீங்கள் மேன்மையை காண்பதற்கும், நீங்கள் நிலைத்திருப்பதற்கும் கர்த்தர் அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அவரையே நீங்க நம்பிக்கொண்டு இருக்கணும். எல்லாத்துக்கும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு போதும், ஆண்டவர் என்னை நடத்துவார் என்று நீங்கள் இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2:12 வசனத்துல பவுல் சொல்கிறார். வார்த்தையை கேட்போம். 2 தீமோத்தேயு 1:12. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். பாருங்க, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அன்னால் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்தத அவர் அன்னால் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தையை நம்ம இங்கே கேட்கிறோம். ஆண்டவரே சார்ந்து கொண்டார். எந்த பாடு, எந்த வேதனை, என்ன துன்பம் துயரம்னாலும் சரி, ஆண்டவரே சார்ந்து கொண்டார். எதுலையுமே அவர் மறளவில்லை, பின்மாறி போகவில்லை, விட்டுவிடவில்லை. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை முழு இதயத்தோட நம்பி அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும். பக்கத்துல இருக்கவங்களை கை கொடுத்து சொல்லுங்க,
ஆண்டவரே சார்ந்து கொள்ளுங்க. நல்ல கண்ணும் கருத்துமா நீங்க கவனிச்சு இந்த பிரசங்கத்தை கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. விளையாட்டுத்தனமான ஒரு வாழ்க்கை கிறிஸ்து வாழ்க்கை அல்ல. அதனாலதான் இதுக்கு பேரு நல்ல போராட்டம் என்று சொல்லப்படுகிறது. இது வந்து ஒரு ரேஸ் மாதிரி ஓட்ட பந்தயம் நம்ம ஓடுறோம். அதுல ரெண்டு டீம் இருக்கிற மாதிரி, அல்லேலூயா, கிரிக்கெட் விளையாடுற மாதிரின்னு வச்சுக்கோங்க. நாம லோக்கல்ல ரெண்டு அணி விளையாண்டா அந்த ரெண்டு அணியிலையும் ஒவ்வொருத்தரும் எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு பாக்குற மாதிரி அந்த ஒரு அணி விளையாடும் போது ரெண்டு நாட்டவரை சேர்ந்தவரும் பார்ப்பாங்க எங்க நாடு ஜெயிக்குதா அப்படின்னு. அவங்க ஜெயிக்க ஜெயிக்க இவங்க ஓ ஓன்னு கத்துவாங்க. அவங்க தோக்க தோக்க எதிரானவங்க ஓ ஓன்னு கத்துவாங்க ஓன்னு. நீங்க பார்த்துருப்பீங்க பாகிஸ்தான் இந்தியா கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்குறவங்களுக்குள்ளேயே சண்டையே வந்துடும். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நம்மை பற்றியும் காரியம் நடக்கிறது. உங்கள் ஊரில் உங்கள் பக்கத்து வீட்டில் எதிர்த்த வீட்டிலலாம் இருக்கிறவங்க உங்களுக்கு எதிரான அணியை சேர்ந்தவர்கள். நீங்கள் சபையில் வர்றீங்க, சபையில் இருக்கிறவங்கெல்லாம் உங்கள் அணியை சேர்ந்தவர்கள். நீங்கள் நல்லா இருந்து நல்லா முன்னேறி வீட்டில் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டேன், வீட்டில் டிவி வாங்கிட்டேன், வீட்டில் கார் வாங்கிட்டேன்னா இங்கே எல்லாரும் ஓடு கத்துவோம். அல்லேலூயா. பணமே இல்லை, குழுவில் 60,000 ரூபா வாங்கியிருக்கேன், நான் அவங்ககிட்ட போய் நகையெல்லாம் வச்சு ரூபா வாங்கியிருக்கேன், வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் அடகு வச்சுட்டேன் அப்படின்னா அங்கிட்டு இருக்கவங்களாம் ஓடு கத்துவாங்க. யார் கத்தணும்னு நினைக்கிறீங்க? சபையார் தான் கத்தணும். அல்லேலூயா. நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு தெரிந்து கொள்வது போல நான் எளிய முறையில் ஊட்டுறேன். இந்த யூடியூப் ஏன் தான் எடுக்கிறோன்னு தெரில. அதனால சுதந்திரமா பேச முடியாமல் போய்விடுகிறது. கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக விளங்கி கொள்ளுங்க. நம்ம கர்த்தரை நம்பி இருக்கிறோம். அதனால எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி கர்த்தரையே சார்ந்து கொள்ளுவேன். நான் அவரிடத்துல ஒப்பு கொடுத்தது அவர் அன்னால் வரைக்கும் காக்க வல்லமை உள்ளவர். எதுனா என்ன என்றுதான் நம்ம இருக்கணும். யோபு பக்தன் சொல்றார் பாருங்க, யோபு 13:13 வரைக்கும் வாசிக்க கேட்போம். நீங்கள் மௌனமா இருங்கள், நான் பேசுகிறேன். நீங்கள் மௌனமா இருங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸுடைய வாயெல்லாம் அடைக்கிறான், கொஞ்சம் பேசாம இருப்பான், நான் சொல்றது கேளுன்றாரு. யோபு அப்படி என்ன சொல்ல போறாரு வாசிப்போம். எனக்கு வருகிறது வரட்டும், எனக்கு வருகிறது வரட்டும். நான் என் பற்களினால் என் சதையை பிடுங்கி என் பிராணனை என் கையிலே வைப்பானேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. பாருங்க என்ன மாதிரி சொல்றார் பாருங்க. வாயின் வார்த்தை வந்து நம்ம சரீரத்தையே கெடுக்குன்றதுதான் அந்த இடத்துல சொல்லி இருக்கிறது. என் பற்களின் நடுவுல என் மாம்சத்தையே நான் பிச்சு தின்னு எதுக்கு அப்படின்னு சொல்லுகிறார். வாயின் வார்த்தை கொன்றுவிடும். அதனால நெகட்டிவா பேசவே கூடாது, தப்பு தப்பா பேசக்கூடாது. எது நடக்கணுமோ, எது உங்களுக்கு கிடைக்கணுமோ, எதை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்களோ விரும்புறீங்களோ அதைத்தான் பேசிக்கிட்டே இருக்கணும். உங்க வாய்க்கு ஒரு செக் போஸ்ட் இருக்கணும். எதையாவது லொடலோடன்னு எதையாவது பேசக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் உங்க வாய்க்கு காவல் வைக்கணும். இங்க யோபு பக்தன் சொன்னது போல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டபடி பேசினாங்களா, அவங்ககிட்ட ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, எனக்கு என்ன நடந்தாலும் நடந்துட்டு போ, நீங்க பேசாம இருங்க அப்பா, நீங்க கம்முன்னு இருங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு. ஆண்டவரை நான் நம்பி இருக்கேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன்னாரு. ஆண்டவர் விட்டாரா கைவிட்டாரா சொல்லுங்க. ஆண்டவர் கைவிட்டாரா? யோப கைவிட்டாரா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் கைவிட்டாரா? கைவிடவில்லை, கைவிடவே இல்லை. எல்லாம் கடைசி வரைக்கும் போய் பார்த்துட்டாரு. அவரு கடைசி வரைக்கும் போயிட்டாரு, சாகிற நிலைமை வரைக்கும் போனவர் அவர் தான். சரீரத்தில் வேதனைனாலும் அதிகமான வேதனை அவருக்கு வந்து ஸ்கின் கேன்சர் வந்துருந்துச்சான். சரீரத்தில் வந்து தோலில் இருக்கக்கூடிய கேன்சர். அதனால திடீர்னு கொப்பளங்கள் வரும், அந்த கொப்பளங்கள் நீர் கோர்க்கும், வெடிக்கும், அதில் புண்ணு வரும். அப்படி வேதனை, அந்த வேதனையில் தான் அவர் இருந்தார். பரிசுத்தவான்கள் வேத ஆராய்ச்சியிலே சொல்கிறாங்க எத்தனை வருஷம் வேதனைனா அவர் 18 மாதங்கள். 18 மாசம்னா 1.5 வருஷம். அல்லேலூயா. 7.5 நாட்டு சனியெல்லாம் கிடையாது. யோப பிடிச்சது 1.5 வருஷம் தான். 1.5 வருஷம் தாக்கு பிடிச்சிருக்காரு பாருங்க. 1.5 வருஷம் அதுல தாக்கு பிடிச்சதுக்கு அவர் இரட்டத்தினையாக ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் அவரே எல்லா காரியங்களையும் நமக்கு சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோபு 13 அதிகாரத்துல இருக்கிறத நீங்க உங்க உள்ளத்துல எழுதிக்கிறனும், சதையில எழுதிக்கிறனும்,
உங்க மனதில் எழுதிக்கிறனோ, ஆண்டவரை நான் பின்பற்றி வந்திருக்கிறேன், என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்று சொல்லிட்டு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன்றார். அல்லேலூயா. ஜெபிக்கிறது தான் நம்முடைய கடமை, நடக்கிறதெல்லாம் ஆண்டவருடைய சித்தம். அல்லேலூயா. அதுக்காக நீங்க ஜெபிக்காம இருந்துடக்கூடாது, நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் புதிய ஏற்பாட்டு கால சபையில என்ன சொல்லி இருக்கேன்னா, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. பிரச்சனையின் நடுவுல நீங்க பேசாம இந்த ஓட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிட்டே லாசர் இருந்த மாதிரி இருக்கக்கூடாது. டரு சிலர் வீட்டுக்கு போனாலே அவங்க பிரச்சனையை சொல்லி சொல்லி என்னத்தையாவது ஒன்ன அப்படியே நமக்கு பிளைட போடுற மாதிரி இருக்கும். சிலர்கிட்ட பேச்சு கொடுத்தாலே போச்சு, அவங்க பிளைட போட்டு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆக்கிடுவாங்க. நான் உங்களை சொல்றதுனால பாஸ் இப்படின்னு நினைக்கிறாரா, இனிமே பாஸ் கிட்ட பேசவே கூடாதுன்னு நினைச்சா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாயில இருந்து என்ன வார்த்தை வருதுன்னு நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நீங்க பிசாசுக்கு ஏஜென்டா இருந்து பிசாசு சொல்றதெல்லாம் சொல்றீங்களா, இல்லாட்டி அந்த போராட்டத்தின் மத்தியிலே நான் விசுவாசத்தோடு இருக்கேன் பாஸ்டர், நான் ஜெபம் பண்றேன் பாஸ்டர், அறிக்கைடுறேன் பாஸ்டர், ஃபாஸ்டிங் இருக்கிறேன் பாஸ்டர், நான் தேவனையே நம்பி இருக்கிறேன் பாஸ்டர்னு சொல்றீங்களான்னு நான் கவனிக்கிறேன். அல்லேலூயா. நீங்க அப்படிதான் இருக்கணும், அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். சபை என்பது ஒரு பொழுதுபோக்குக்கான இடம் கிடையாது. சபை என்பது தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய குடும்பத்தின் வளர்ச்சிக்காக கத்தராலே ஆசீர்வதிக்கப்படுகிற இடம். அல்லேலூயா. இங்க ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு கிளப்புக்கு வந்து இந்த கேரம் போர்டு விளையாடுறது அது இது பண்ற மாதிரி எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு போற இடம் கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்க உண்மையா ஆண்டவரை தேடணும். ஆராதனை 7 மணிக்குன்னா 7 மணிக்கு நீங்க பாடல் பாடி கத்தரை மகிமைப்படுத்தணும், கரங்களை தட்டி உயர்த்தணும்னா உண்மையா கத்தரை கரங்களை தட்டி உயர்த்தணும். துதிக்கும் போது யாரையும் கவனிக்க கூடாது, நீங்க அந்நிய பாஷையில பேசி ஆண்டவருக்குரிய மகிமையை, ஆண்டவருக்குரிய புகழை, சோத்திரத்தை தூபமாக நறுமணமாக பரலோகத்துக்கு அனுப்பி வைக்கணும். ஆண்டவரே என் பலிகளெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. நான் ஆராதனையை முடிச்சுதான் உங்களுக்கு வருத்தம் வரணும், ஐயோ பாஸ்டர் இன்னைக்கு என்ன சீக்கிரமா முடிச்சுட்டாரு, இன்னும் கொஞ்சம் ஆண்டவரை ஆராதிக்க முடியாம போயிருச்சே நீங்க ஃபீல் பண்ணணும். அப்படித்தான் இருக்கணும். ஒவ்வொரு காரியத்திலையும் அந்த முதல் பகுதி முழுவதும் ஆண்டவருக்குரிய பகுதி, இப்ப ரெண்டாவது பகுதி இது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற பகுதி, இப்ப கருத்தோடு கண்ணும் கருத்துமா ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நமக்கு என்ன சொல்றாரு அதை கேட்கணும். ஏன்னா இது வாழ்வியல் கலையை போதிக்கிற இடம். உங்கள் வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் எப்படி மாறணும்ன்றத போதிக்கிற இடம் தான் சபை. இந்த பொல்லாங்கனுக்குள்ளாய் கிடக்கிற இந்த உலகத்திலே நீங்கள் தப்பிப்பதற்கான வழி பரலோகத்திலிருந்து இங்கே சொல்லி இங்கே இருந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிறது. அதனால உங்க ஆண்டனாவை நேரா வச்சு ஃபுல்லா எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணணும். இந்த பழைய காலத்து தூரதர்ஷன் மாதிரி ஏதோ ரெண்டு வார்த்தை கேட்கும், அதுக்கப்புறம் புஷ், அப்புறம் ரெண்டு வார்த்தை கேட்கும், அப்புறம் புஷ். பழைய காலத்துல அந்த டிவியில பாத்தீங்கன்னா திடீர்னு கோடு கோடா வந்துடும், ஒண்ணுமே தெரியாது, எல்லாம் அப்புறம் சொந்த பேச்சு பேசுவாங்க, அப்புறம் திடீர்னு எடுக்கும், உடனே எல்லா டிவியை பார்ப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது, எப்பயும் கிளியரா அப்படி ஒரு டிரான்ஸ்மீட்டர் உங்க டிரான்ஸ்மீட்டர் இருக்கணும். எதையும் அப்படியே ரிசீவ் பண்ணணும், அப்படியே வாங்கிட்டு குடுங்க ஆண்டவரே, இன்னும் குடுங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுக்கிறேன், இன்னும் குடுங்க ஆண்டவரே, இன்னும் குடுங்க ஆண்டவரே. ஓ இதுதான் சீக்கிரட்டா, இதுதான் ரகசியமா, ஓ தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன், எழுதி வச்சுக்கிறனும், திரும்பவும் போய் வாரத்தில் ஒரு நாள் திரும்பவும் பார்க்கணும், அதை நீங்கள் திரும்பவும் அப்போ உங்கள் மைண்டில் திரும்ப ரிவைஸ் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கிருவீங்க. எப்பயுமே திரும்ப திரும்ப 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு தடவை அதை ரிவைஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்ம மூளையில் முன்னால் இருக்கிற விஷயம் பின்னால் போய் உட்காந்துக்கிறோம். நெடுங்காலத்துக்கு இருக்கக்கூடிய மெமரி அங்கே போய், அதாவது நம்ம செல்போனில் டிவைஸ் மெமரி, மெமரி கார்டு மெமரின்னு இருக்கும், டிவைஸ் மெமரியிலேருந்து மெமரி கார்டு மெமரிக்கு போய் பெர்மனண்ட்டாக இருக்கும். அல்லேலூயா. ஃபோன் கெட்டு போனால் கூட மெமரி கார்டில் இருக்கும், அந்த மாதிரி தான். அதனால் வசனங்களை குறிப்பெடுக்கணும், சொன்னதெல்லாம் கேட்டு மறுபடியும் மறுபடியும் சிந்திக்கணும். இன்னைக்கு இது கர்த்தருடைய நாள், இன்னைக்கு பேசுகிற எல்லா வார்த்தையும் திரும்ப திரும்ப நீங்கள் அசைப்படணும். வண்டி ஓட்டிகிட்டு போகும்போதே பாஸ்டர் என்ன சொன்னாரு, நாய்க்குட்டி மாதிரி பின்னால் போறணும்னு சொன்னார், இப்படியே நினைக்கணும். அல்லேலூயா. ஏதாவது ஜோக் அடித்ததே, எதையாவது யாரையாவது நான் அடித்ததை வச்சு பேசக்கூடாது, பாஸ்டர் இன்னைக்கு அப்படி பேசுனா கவனிச்சியா அப்படின்னு. ஏன்னா நிறைய பேருக்கு
அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு படம்னா அந்த படத்துல முக்கியமான கருத்துலாம் தெரியாது. அங்க வந்து ஜோக் அடிச்சது, காமெடி, இதை தான் பேசுவாங்க. இதே மாதிரிதான் பிரசங்கத்திலையும், பிரசங்கத்துல வருகிற 80% கர்த்தருடைய வார்த்தை வரும், 20% உலக பிரகாரமான திருஷ்டாந்தங்கள் வரும். இந்த திருஷ்டாந்தங்களை பிடிச்சிட்டு இருக்க கூடாது, நீங்க கருத்தை தான் பிடிக்க வேண்டும். அல்லேலூயா. போகட்டும். அடுத்தபடியாக உங்களுடைய இதயத்துல நீங்கள் அறிக்கையிடுகிறவர்களாய் இருக்கணும். சங்கீதம் 25:1-2 வசனங்களை வாசியுங்கள். 25 சங்கீதம். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன், என் தேவனே உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும். ஆமென். போதும். இந்த அதிகாரம் முழுவதுமே தாவீது தன்னுடைய இதயத்தில் இருந்து கர்த்தர் அவர் சார்ந்து இருக்கிறேன் என்பதை அறிக்கையிட்ட அதிகாரம். இன்னைக்கு எப்படியாவது நீங்க ஹோம்ஒர்க் மாதிரி 25 அதிகாரத்தை வீட்டில் போய் படிங்க. அவர் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துகிறார். என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்படிதான் நம்ம ஆண்டவரை சார்ந்திருக்கிறோம் என்பதை அறிக்கையிட வேண்டும். அது மாத்திரம் இல்ல, 56:3 நீங்க பாத்தீங்கன்னா அங்கே சொல்லுகிறார், நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன், உம்மையே நம்புவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம நம்முடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்தபடி ஆண்டவரை உறுதியாக பிடித்துக் கொள்ளணும், பற்றி கொள்ளணும். உங்களுக்கு நெருக்கம் அதிகமாக அதிகமாக அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு எப்படி முயற்சி செய்கிறீர்களோ அதே போலதான் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறதுல நீங்க கவனமா இருக்கணும். கர்த்தர் அவர் நம்மை அவரை நம்புகிறது நிமித்தம், அவரை சார்ந்து இருக்கிறோம் என்பது நிமித்தம் நமக்கு ஸ்பெஷலா உதவி செய்கிறவராய் இருக்கிறார். 31:19 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்றால் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. 31:19 வாசிக்க கேட்போம். உமக்கு பயந்தவர்களுக்கும், உமக்கு பயந்தவர்களுக்கும், மனு புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கும், மனு புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கும், நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது பாருங்க. யாருக்கு? ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு, ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு, அதுவும் மனுபுத்திரருக்கு முன்பாக கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நிச்சயமா அது ஒரு நாள் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அது தாமதிக்கவே தாமதிக்காது, சரியான நேரத்துக்கு நடக்கும், சரியான நேரத்துக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்க மனுபுத்திரருக்கு முன்பாக கர்த்தரை நம்பி இருக்கிறீர்கள், நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிறீர்கள். 2 அங்க முதல்ல செக் வச்சிட்டார் ஆண்டவர். ஆண்டவருக்கு பயப்படணும், மனுபுத்திரருக்கு முன்பாக அவரை நம்பணும், அப்ப ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணின எல்லாம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நிபந்தனை அதுதான். சங்கீதம் 32:10 நம்ம ஏற்கனவே அறிஞ்சிருக்கிற வார்த்தை தான், கர்த்தரை நம்பி இருக்கும் போது கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நன்மை மாத்திரம் அல்ல, கிருபையும் நம்மை சூழ்ந்து கொள்ளும். எல்லாத்திலையும் நம்மள வந்து அந்த கிருபை தாங்கி நம்மை நடத்தும். எல்லா காரியங்களையும், நம்முடைய ஆபீஸ் காரியங்களா இருந்தாலும், படிப்பு காரியங்களா இருந்தாலும், கிருபை நமக்கு இருந்தால் போதும். அல்லேலூயா. 34:22 நம்ம பார்த்தோம்னா, கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. வசனத்தை வாசிப்போம். 34:22 கர்த்தர் தமது ஊழியக்காரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை சார்ந்து கொண்டு இருந்தா குற்றம் உங்க மேல சுமராது. நிறைய பேர் எவ்வளவோ சொல்லி எழும்பினாலும் அதெல்லாத்தையும் ஆண்டவர் நீதியை சரி கட்டி எல்லாத்தையும் சரி பண்ணி விடுவார். 2 Samuel 22:31 அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. 2 Samuel 22:31 வாசியுங்கள். தேவனுடைய வழி உத்தமமானது, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை சார்ந்தவரை நம்பி இருந்தா ஆண்டவரே நமக்கு கேடகமாக இருந்து எல்லா தீமைக்கும் நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 29:25 கடைசியாக நான் வசனத்தை சொல்லி முடிக்கிறேன், செய்தியை முடிக்கிறேன். வாசியுங்கள். மனுஷனுக்கு பயப்படும்
பயம் கண்ணியை வருவிக்கும். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஆமென், அல்லேலூயா. நீங்க கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நம்பினீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தரையே நம்புங்க. அவர் உங்களுக்கு கேடகமாக உங்க மேல குற்றம் சுமத்தாதபடி எந்த விதமான அக்னி ஆஸ்திரங்க வந்தாலும் அதெல்லாம் அவிச்சு போட்டு உங்களை பாதுகாப்பார். பாதுகாக்கிற மாத்திரம் இல்ல, உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல கொண்டு போய் வைப்பார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை சார்ந்துகிட்டீங்கன்னா ஆண்டவர் உயர்த்துவார். யோசேப்பை எப்படி உயர்த்தினார் பாருங்களேன், பெரிய அளவுக்கு உயர்த்தினார். கர்த்தரை சார்ந்து கொண்டதுனால எல்லா காரியங்களையும் சின்ன வயசுல இருந்தே கர்த்தரை சார்ந்து கொண்டான். தன்னுடைய சகோதரர்கள்லாம் தீமைகளை செய்வார்கள், சகோதரர்கள்லாம் மோசமான காரியங்களை செய்வார்கள், ஆனா இவன் ஒண்ணுமே செய்ய மாட்டான், தன்னை பாதுகாத்தான். அது மாத்திரம் இல்ல, சகோதரர் செய்கிற தவறெல்லாம் கொண்டு வந்து தகப்பனத்தில் சொல்லுவான், இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, அவன் கோல் மூட்டி விடல, இப்படி அவங்க சரியில்லாத பாதையில போய்கிட்டு இருக்காங்களே அப்படி என்று அவன் சொன்னான். சரியில்லாத பாதையில போறவங்களை திருத்துங்கப்பான்னு எவ்வளவோ அங்கே சொல்லப்பட்ட போதும் அவங்க திருந்தவே இல்லை. அப்படிலாம் உண்மையா இருந்ததுனால அவனுக்கு போராட்டம் பிரச்சனை எல்லாம் வந்துச்சு, ஆனா கர்த்தர் கைவிடவே இல்லை. அல்லேலூயா. அவனை உயர்ந்த அடைக்கலத்துல கொண்டு போய் வைத்தார். அது போல உங்களையும் கர்த்தர் வைப்பார். பக்கத்துல இருக்கவங்கள கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்க, நீங்க மேன்மையை காண்பீங்க. கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை மேன்மையை காண வைப்பார். நாம் யாவரும் பந்திக்கு போவதற்கு முன்பாக கர்த்தரை சார்ந்து கொள்வோம் என்று நம்மை ஒப்பு கொடுப்போம்.